என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ மேக்ஸ் டூவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட் அனாலிட்டிக்கல் எக்ஸாம்பிளினுடைய பார்ட் பி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம். சென்டர் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படின்னு கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதில் நம்பர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்து உங்களுக்கு எப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்னென்னா, சென்டர் வந்து -1,0, சென்டர்னா மையம் வந்து -1,0 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து √5 யூனிட்ஸ், ரேடியேஷன்னா ஆரம், ஆரம் வந்து √5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இந்த √5 பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, அட ரொம்ப கஷ்டமானு நினச்சிருவீங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி 0 கொடுத்துருந்தாலும் எப்படி பண்ணணுங்கிறது இந்த ப்ராப்ளத்தில் வந்து ரொம்ப ஷார்ட்கட்டாக ஈஸியாக சொல்லித்தரேன். கொஞ்சம் நல்லா கவுனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர், சென்டர் ஈக்குவல் டு -1,0 எழுதிடலாம். ரேடியஸ், ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, √5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, வட்டத்தின் சமன்பாடு. நம்ம சென்டரை வந்து நம்ம சென்டரில் வந்து நம்ம என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் வேல்யூ ஹெச்னு எழுதலாம், செகண்ட் வேல்யூன்னா கேன்னு எழுதலாம். அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து -1, கேயோட வேல்யூ வந்து 0. இப்போ சென்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிருக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோமே, x-h2 பிளஸ் y-k2 ஈக்குவல் டு r2ங்கிறது தான் சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஹெச்சோட வழி என்ன, கேயோட வழி என்ன, ஆரோட வழி என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஹெச்சோட வழி என்ன, ஹெச் ஈக்குவல் டு -1 இங்கேருந்து எடுத்திருக்கோம், கே ஈக்குவல் டு 0, இது சென்டரோட வழி தான் ஹெச் கமா கே. ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, √5. இதை பார்த்து பயந்துக்கு வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். எப்படி கொடுத்தாச்சு, இப்படி பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா -h பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மைனஸ்க்கு -h பதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் வெளியே ஸ்கொயர் பிளஸ் y-k பதில் என்ன பாருங்க, 0² ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் r பதில் என்ன பாருங்க, √5² புரியுதுங்களா, r பதில் √5, இந்த மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் -(-) என்னாயிரும் பிளஸ் 1² பிளஸ் y-0 இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம சிம்பிளாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா y² எழுதிக்கலாம். இந்த 0 இருக்கு பார்த்தீங்களா, இது a-b² வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 0 வந்தால் அந்த 0 வந்து இப்படி அடிச்சு விட்ருங்க, அடிச்சு விட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா y², அவ்வளோதான், y² இந்த 0 நம்மளுக்கு வராது. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 தான் ஆன்சர் வரும். இந்த 5 வந்து கால்குலேட்டர் எப்படி வரும்னு கூட பார்க்கலாம். அங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட், என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குங்களா, இதுதான் ஸ்கொயர் ரூட் பட்டன், ஸ்கொயர் ரூட் அமுத்திங்க, இங்கே என்ன இருக்குது, 5 அமுத்திங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஸ்கொயர் அமுத்திங்க, இப்போ ஈக்குவல் அமுத்திங்க என்ன வருது, 5, அவ்வளோதான். சரிங்களா, இது வந்து டைரெக்டாகவே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணால் 5 வந்துடும். இப்போ நம்ம இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது வந்து a+b² இருக்குது, இது நார்மலாக இருக்குது. இப்போ இது a+b² இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், x+1 தள்ளி எழுதிக்கங்க, இன்னும் x+1 x+1 வந்து 2 தடவை இருக்குன்னு அர்த்தம், இந்த மாதிரி எழுதிக்கங்க. எழுதுனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, நடுவில் ப்ளஸ், இந்த ப்ளஸ் இங்கே போட்டுங்க, இப்படி கோடு போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, y² தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, x+1² வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணணும், +1 × +1, இது வந்து என்ன, கால்குலேட்டர் எடுத்துக்கங்க, 1 மல்டிப்ளை பண்ண அதுதான் வரும், +1 × +1. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது, 1 வருதுங்களா, அந்த 1 வந்து என்ன, +1, எதுவுமே இல்லைன்னா +1 அர்த்தம். இதை ரெண்டையும் வந்து பெருக்குங்க, x(x) வந்து என்ன வரும் நம்மளுக்கு, x². அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், +1 இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ +1x அப்படி எழுதிடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், +1 இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ +1x, இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதோட சிம்பிள் என்ன, +1, அப்போ +1 கொடுங்க, இதனோட நம்பர் மட்டும் எடுத்துங்க, +1 கொடுங்க, ஆன்சர் என்ன வருது, +2 வருதுங்களா, வெறும் 2னா +2 அர்த்தம், அப்போ +2x, இங்கே எக்ஸ் இருக்கனால அதை அப்படியே கொடுத்துருங்க, இந்த +2x வந்து நடுவில் கொடுங்க. ஓகேங்களா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொடுத்துருவோம், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொடுத்துருவோம், இங்கே மல்டிப்ளை கிராஸாக மல்டிப்ளை பண்ணி கடைசியில் ஆட் பண்ணி வரது பார்த்திங்களா, அந்த ஆன்சரை நடுவில் கொடுத்துக்கணும். இங்கே y² இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு எழுதுவோங்களா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, x², இங்கே என்ன இருக்குது, y², அப்போ x² பிளஸ் y², அடுத்த செகண்ட் என்ன இருக்குது, +2x, இங்கே எதுவுமே இல்லை, அப்படியே விட்ருங்க, +1 இருக்குது, இங்கே +1, ஃபஸ்ட்டு எழுதிட்டோம், செகண்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் அப்படியே எழுதிட்டோம், தேர்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதை அப்படி எழுதிட்டோம், ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், RHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் இப்போ வந்து என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், x+1² சிம்பிளிஃபை பண்ணிவிட்டோம், இங்கே y² இருந்தது, அந்த y² இங்கே கொடுத்துருக்கேன், இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு வந்த வேல்யூ, அந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, x² பிளஸ் y² பிளஸ் 2x பிளஸ் 1, இந்த +5 நம்மளுக்கு இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -5 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும், x² பிளஸ் y²
plus 2x, இதை மட்டும் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். பிளஸ் ஒன் மைனஸ் ஃபைவ், பிளஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் கொடுத்தா நமக்கு என்ன வருது பாருங்க, மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுதான் வந்து என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஒய் டைம் மிஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒய் டைம் வந்து மிஸ் ஆயிருக்கிறது வந்து என்னன்னா ஜீரோ ஒய்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஜீரோ ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆன்சர் வரும் சரிங்களா. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்குண்டான ஆன்சர். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், சென்டர் வந்து என்னென்னா சென்டர் வந்து ஜீரோ கமா மைனஸ் டூன்னு கொடுத்துருக்கேன், ரேடியஸ் வந்து ஃபைவ் யூனிட்ஸ். இதனோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் நான் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளத்தை நோட்டில் பார்த்து எழுதிட்டு அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.